கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்குள் பிரியமானவர்களை, உங்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துதல்களை சொல்லிக்கொள்கிறேன். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? கர்த்தருக்குள்ள நம்ம எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கணும். அதுதான் நம்மளுடைய பலனாக இருக்கிறது. கர்த்தருக்குள்ள நம்ம எப்பொழுதும் சந்தோஷமுள்ளவர்களாக இருக்கணும்னு சொல்லி கர்த்தர் பிரியப்படுகிற தேவனாக இருக்கிறார். இந்த நாளில் சுவிசேஷம் என்றால் என்ன, சுவிசேஷத்தை நாம் எப்படி அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி தலைப்பில் சில வசனங்களை நம்ம வேதாகமத்திலிருந்து பார்க்கலாம். அல்லேலூயா. சுவிசேஷம் என்றால் என்ன, சுவிசேஷத்தை நாம் எப்படி அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி சில வசனங்களை வேதாகமத்திலிருந்து நாம் சில வசனங்களை நம்ம பார்க்கலாம். அல்லேலூயா. சுவிசேஷம்னா ஒரு நல்ல செய்தி என்று சொல்லி அர்த்தமாக இருக்கிறது. சுவிசேஷத்தை நம்ம அறிவிக்கிறவர்களாக இருக்கணும்னு சொல்லி கர்த்தர் பிரியப்படுகிற தேவனாக இருக்கிறார். இந்த உலகத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்தபோது தேவ தூதன் என்ன பண்ணாராம், எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நல்ல செய்தி தான் சுவிசேஷம் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். சுவிசேஷத்தினால ஒரு மனுஷன், பாவ மனுஷன் பரிசுத்தமாகி பரலோக ராஜ்யத்தில் சேர்க்கப்படுகிறான். அதனால் நாம் எல்லாம் சுவிசேஷத்தை, நல்ல செய்தியை நம்ம அறிவிக்கிறவர்களாக இருக்கணும்னு சொல்லி கர்த்தர் பிரியப்படுகிறார். ரட்சிப்பின் சந்தோஷத்தை அறிவிப்பது தான் சுவிசேஷம் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். சுவிசேஷம் என்ன பண்ணுகிறதா, ஜனங்களை பாவத்திலிருந்தோ சாபத்திலிருந்தோ வியாதியிலிருந்தும் விடுவிக்கிறதா இருக்கிறது. இந்த உலகத்தில் பார்க்கும்போது பாவத்தினால் வருகிற சாபத்திலிருந்தும் பாவத்திலிருந்தோ நம்ம விடுதலையாக்கி பரலோக ராஜ்யம் சேர்க்கிறது தான் அந்த சுவிசேஷம் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. பாவியான மனுஷனை பரிசுத்தமாக்கி பரலோகம் சேர்க்கிறது தான் சுவிசேஷம் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. இந்த உலகத்தில் பார்க்கும்போது பாவ சாபத்திலையும் வியாதியிலிருந்தும் நம்மை விடுதலையாக்கி ஆண்டவரிடத்தில் பரலோக ராஜ்யத்தில் சேர்க்கிறதான காரியம்தான் சுவிசேஷம் என்று சொல்லி அழைக்கப்படுகிறதா இருக்கிறது. அப்போது சுவிசேஷத்தை நம்ம அறிவிக்கிறவர்களாக இருக்கணும்னு சொல்லி நம்ம கர்த்தர் விரும்பப்படுகிறார். இயேசு கிறிஸ்து மனு குலத்துக்கு செய்த தியாகம், அவருடைய இரத்தத்தினால பாவ மன்னிப்பு, அவரை ஏற்றுக்கொள்வதனால ரட்சிப்பின் சந்தோஷம் உண்டாகிறது. இது தான் சுவிசேஷம் என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. மனு குலத்துக்கு அவர் என்ன தியாகம் பண்ணினார், தன்னுடைய உயிரையே கொடுத்தார். அவருடைய இரத்தத்தினால நம்மளுக்கு பாவ மன்னிப்பு உண்டாகிறது, அவரை ஏற்றுக்கொள்வதினாலே நமக்கு ரட்சிப்பு உண்டாகிறது. அதுதான் சுவிசேஷம் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். நமக்காக உயிரை கொடுத்த தேவனாக இருக்கிறார். உலகத்தில் இருக்கிற அத்தனை கோடி ஜனங்களுடைய பாவங்களையும் சாபங்களையும் வியாதிகளையும் வேதனைகளையும் கண்ணீர்களையும் சிலுவையில் சுமந்து நமக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்த தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். உலகத்தில் பழைய ஏற்பாட்டு பால காலத்தில் பார்க்கும்போது ஒரு மனுஷன் பாவம் செய்யும்போது ஆடு இரத்தத்தையோ புறா இரத்தத்தையோ இரத்தத்தை சிந்தும்போது அவனுக்கு பாவ மன்னிப்பு உண்டாகும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார், அவருடைய இரத்த சிந்தி நமக்கு பாவ மன்னிப்பை உண்டாக்கினார். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது. அப்போ அவருடைய இரத்தத்தினால நமக்கு பாவ மன்னிப்பு உண்டாகிறது. அவருடைய அவரை ஏற்றுக்கொள்வதனால நமக்கு ரட்சிப்பு உண்டாகிறது. அவர் எது இந்த மனு குலத்தில் தன்னுடைய உயிரையே கொடுத்து நமக்கு தியாகம் செஞ்சிருக்கிறார். அதை அறிவிப்பது தான் சுவிசேஷம் என்று சொல்லி இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். அதனால தான் மத்தேயு 24:14 பார்க்கிறோம், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் இல்லை சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்போது முடிவு வரும். எல்லா ஜாதிகளுக்கும் நம்ம புறப்பட்டு போய் என்ன பண்ணணுமோ சுவிசேஷத்தை சொல்லுகிறவர்களாக இருக்கணும். அப்போது தான் முடிவு வரும். அல்லேலூயா. நம்ம உலகமெங்கும் புறப்பட்டு போய் நல்ல செய்தியை, ஆண்டவர் பிறந்த செய்தியை நம்ம சுவிசேஷமாய் அறிவிக்க வேண்டும். அவர் செய்த நமக்காக தியாகம், உயிரை கொடுத்த தியாகம், அவர் இரத்தத்தினால பாவம் மன்னிப்பு, அவரை ஏற்றுக்கொள்வதனால ரட்சிப்பின் சந்தோஷம், ரட்சிப்பின் சந்தோஷத்தை அறிவிப்பது தான் சுவிசேஷம் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களாக இருக்கணும்னு சொல்லி கர்த்தர் பிரியப்படுகிறார். சுவிசேஷத்தை ரெண்டு பகுதியாக பிரிக்கலாம், விடுதலையின் சுவிசேஷம், மகிமையின் சுவிசேஷம் என்று சொல்லி வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். பவுல் அதிகமாக சுவிசேஷத்தை அறிவிக்கிறவராக இருந்தார். சுவிசேஷம் சொல்லாவிட்டால் ஐயோ என்று சொல்லி கொரிந்தியர் புஸ்தகத்தில் நம்ம பார்க்கிறோம். ஐயோன்னா ஆபத்து வரும். அதனால தான்
பவுல் எவ்வளவோ பாடுகளின் மத்தியில அவர் சுவிசேஷத்தை அறிவிக்கிறவராயிருந்தார் என்று சொல்லி நம்ம வேதத்துல நம்ம பார்க்கிறோம். அதனால்தான் பவுல் சொல்றார், கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன், முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டானது, அது தேவ பலனாயிருக்கிறது. சுவிசேஷத்தை குறித்து நான் வெக்கப்பட மாட்டேன். யூதர்களுக்கு கிரேக்கர்களுக்கும் எல்லாருக்கும் சுவிசேஷத்தை சொல்லி, சுவிசேஷம் என்பது தேவ பலனாயிருக்கிறது என்று சொல்லி பவுல் சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். எல்லா இடங்களிலும் புறப்பட்டு போய் எல்லா தேசத்திலும் எல்லா ஜாதி ஜனங்களுக்கும், யூதர்களுக்கு கிரேக்கர்களுக்கு எல்லா ஜாதி ஜனங்களுக்கும் சுவிசேஷத்தை அறிவித்தவர் அந்த பவுல் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ பவுல் சொல்லுகிறார், எல்லாருக்கும் சுவிசேஷத்தை அறிவிச்சுட்டு யாருடைய இரத்தப்பழி ஆண்டவர் நம்ம கையில் என் கையில் கேட்க மாட்டார் என்று சொல்லுகிறார். அதனால் ஒவ்வொரு நம்ம சுவிசேஷத்தை சொல்லலைன்னா நம்மளுக்கு ஐயோ, ஒவ்வொருவருடைய இரத்தப்பழியையும் ஆண்டவர் நம்மளிடத்தில் கணக்கு கேட்பார். இந்த தேசத்தினுடைய இரத்தப்பழி, நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம், எந்த ஸ்டேட்டில் இருக்கிறோமோ அதனுடைய இரத்தப்பழி, ஒவ்வொரு ஆத்துமாக்களை குறித்து, பாதாள நரகம் போய்க்கிற ஆத்துமாக்களை குறித்து ஆண்டவர் என்ன பண்ணுவாரோ நம்ம கையில் கணக்கு கேட்குவார். அதனால தான் பவுல் சொல்கிறார், எந்த இரத்த பலி என் கையில் கேட்க மாட்டார், எல்லாருக்கும் சுவிசேஷத்தை நான் அறிவிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறார். அதே போல தான் நாமளும் எல்லாருடைய இரத்த பலிக்கு நம்ம கணக்கு கொடுக்கணும். அதனால் நம்ம என்ன பண்ணணும், எல்லாரிடத்திலும் சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களாக இருக்கணும். நம்ம புறப்பட்டு போய் நம்ம சுவிசேஷத்தை, ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களாக இருக்கணும்னு சொல்லி கர்த்தர் பிரியப்படுகிற தேவனாக இருக்கிறார். நம்ம சமாரிய ஸ்திரீ எப்படி சுவிசேஷத்தை சொன்னார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கலாம். அல்லேலூயா. யோவான் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரத்தை திருப்பி கொள்ளுங்கோ. அல்லேலூயா. யோவான் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 4வது வசனத்தில் பாருங்க. அவர் சமாரியா நாட்டின் வழியாய் போக வேண்டியதாய் இருந்தபடியால் யாக்கோபு தன் குமாரனாகி யோசேப்புக்கு கொடுத்த நிலத்துக்கு அருகே இருந்த சமாரியாவில் உள்ள சீகார் எனப்பட்ட ஊருக்கு வந்தார். அங்கே யாக்கோபுடைய கிணறு இருந்தது. அங்கே இயேசு பிரயாணத்தினால் இளைப்படைந்தவராய் அந்த கிணற்றின் அருகே உட்கார்ந்தார். அப்பொழுது ஏறக்குறைய 6 மணி வேளையாயிருந்தது. அவருடைய சீசர்கள் போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி ஊருக்குள்ளே போயிருந்தார்கள். அப்பொழுது சமாரியா நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் மொண்டு கொள்ள வந்தால் இயேசு அவளை நோக்கி, தாகத்துக்கு தா என்றார். யூதர்கள் சமாரியருடனே சம்பந்தம் கலவதார்களானபடியால் சமாரிய ஸ்திரீ அவர்களை நோக்கி, நீர் யூதனாயிருக்க சமாரிய ஸ்திரீயாகிய என்னிடத்தில் தாகத்துக்கு தாக் என்று எப்படி கேட்கலாம் என்றான். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதை அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். அதற்கு அந்த ஸ்திரீ, ஆண்டவரே, மொண்டு கொள்ளும் இடத்தில் பாத்திரம் இல்லையே, கிணறும் ஆழமாயிருக்கிறதே, பின்ன எங்கிருந்து உமக்கு ஜீவ தண்ணீர் உண்டாகும் என்றால், இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும், நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது, நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாயிருக்கும் என்றார். அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, எனக்கு தாகம் உண்டாகாமலும் நான் இங்கே மொண்டு கொள்ள வராமலும் இருக்கும்படி அந்த தண்ணீரை எனக்கு தர வேண்டும் என்றாள். அப்போ அந்த இடத்துல நாம் பார்க்குறோம், சமாரிய ஸ்திரீ எப்படி சுவிசேஷத்தை அறிவித்தாள் என்று சொல்லி இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார், சமாரியா நாட்டின் வழியாய் வரும்போது 6 மணி வேளையாய் இருந்தது. அப்பொழுது சமாரியா நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ என்ன பண்ணாலாம், தண்ணீர் மொண்டு கொள்ள அந்த இடத்துக்கு வந்தாள். இயேசு என்ன பண்ணுறாரு, அவளிடத்துல தாகத்துக்கு தா என்று சொல்லி அந்த இடத்துல கேட்கும்போது அந்த ஸ்திரீ என்ன பண்ணுற, உன்னிடத்தில் பாத்திரம் இல்லையே, கிணறு ஆழமாக இருக்கிறது, நீ யூதனாக இருக்க சமாரியா ஸ்திரீனுடையத்தில் தாகத்துக்கு தா என்று நீ எப்படி கேட்கலாம் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனிடத்தில் சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, நான் கொடுக்கிற தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலும் தாகம் உண்டாகாது, நான் கொடுக்கிற தண்ணீர் ஜீவ தண்ணீராக இருக்கிறது என்று சொல்லி இந்த இடத்துல சொல்லும்போது சமாரியசனுடைய வாழ்க்கையெல்லாம் என்ன பண்ணுறாரு, தீர்க்க தரிசனமாக அவளுக்கு சொல்லும்போது அவ என்ன பண்ணா, புறப்பட்டு போய் அந்த இடத்துல தீர்க்கதரிசி வந்திருக்கிறார் என்று சொல்லி அந்த பட்டணத்தார் எல்லாரையும் என்ன பண்ணாலும், ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சொல்லி ரட்சிப்புக்குள்ள கொண்டு வந்தாள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அந்த பட்டணத்தால் இருக்கிறவர்கள் எல்லாரும் என்ன பண்ணாங்களாம்,
ரட்சிப்புக்குள்ள வந்தாங்க. ஹலேலுயாம். அதே 4:39 பாருங்க. நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார் என்று சாட்சி சொன்ன அந்த ஸ்திரீனுடைய வார்த்தை நிமித்தம் அந்த ஊரிலுள்ள சமாரியரில் அநேகர் அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள். அவர் சமாரிய ஸ்திரி என்ன பண்ணல, ஞானசான எடுக்கல, சபைக்கு போகல. ஆண்டவர் இடைப்பட்ட 5 நிமிஷத்துல என்ன பண்ணா, கொஞ்ச நேரத்தில் ஆண்டவர் பேசினாரா, கொஞ்ச நேரத்தில் அவருடைய வாழ்க்கை குறித்து ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் பேசினார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு பேசும்போது உடனே என்ன பண்ணா, அவ தன்னை ஒப்பு கொடுத்தாள். தண்ணீர் கூட மொண்டு கொள்ளவில்லை, குடத்தை அங்கேயே விட்டுட்டு ஓடி போய் என்ன பண்ணுறா, அந்த ஊருக்குள்ளே ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சொல்லி அநேகர் என்ன பண்ணாங்க, ஆண்டவரே ஆண்டவர் மேலே விசுவாசம் உள்ளவர்களாய் மாறினார்கள். அப்போ சமாரிய ஸ்திரி பாருங்க, ஆண்டவர் தொட்ட உடனே, ஆண்டவர் இடைப்பட்ட உடனே, ஆண்டவரோடு பேசின உடனே தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து அந்த இடத்துல போய் அந்த பட்டணத்தில் இருக்கிற எல்லாருக்கும் சுவிசேஷத்தை சொல்லி என்ன பண்ணா, அந்த பட்டணத்தில் இருக்கிற ஜனங்களை எல்லாம் ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வந்தா. தண்ணி அவள் என்ன பண்ணல, குடத்தை அங்கேயே வச்சுட்டு என்ன பண்ணுறா, ஓடி போய் சுவிசேஷத்தை அறிவிக்க. அப்போ பாவியான ஸ்திரி என்ன பண்ணா, சுவிசேஷத்தை அறிவித்து அந்த பட்டணத்தில் இருக்கிற ஜனங்களை எல்லாம் ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வந்தா. அப்போது நாம் எத்தனை பேர்த்த நம்ம சுவிசேஷத்துக்குள்ளே வழி நடத்தி இருக்கிறோம், எத்தனை பேருக்கு சுவிசேஷத்தை சொல்லியிருக்கிறோம், எத்தனை பேர்த்த ரட்சிப்பின் பாதையில் வழி நடத்தி இருக்கிறோம், பாதாள நரகம் போய் கொண்டு இருக்கிற ஜனங்களை எத்தனை பேரை நம்ம ரட்சிப்புக்குள்ளே வழி நடத்தி இருக்கிறோம், மரணத்துக்கு போகிற ஜனங்களை எத்தனை பேர்த்த ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறோம். நம்ம ஆராய்ந்து பார்த்து ஒப்பு கொடுக்கணும். பாவக்கட்டு, மரணக்கட்டு, சாபக்கட்டு, பிசாசு கட்டு, பில்லி சூனியம், மந்திரத்தந்தில் கட்டப்பட்ட ஜனங்கள் இவ்வளோ பேர் இருக்கிறார்கள். அவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி நம்ம கட்டவிழ்கிற ஒளியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறார். கட்டவிழ்கிறவர்களாக இருக்கணும். ஒவ்வொரு நிமிஷமும் அநேக ஆத்துமாக்கள் ஆண்டவரை அறியாமல் பாதாளம் போய்கொண்டு இருக்கிறது. 7 நிமிஷத்துக்கு ஒரு ஆத்துமா மறித்து போகிறது இந்த உலகத்தில் நாம் பார்க்குறப்போ. நம்ம வாழ்கிற தேசத்தில், நம்ம வாழ்கிற பட்டணத்தில் சுவிசேஷத்தை சொல்லுகிறவர்களாக இருக்கணும். எத்தனை பேர்த்துக்கு சுவிசேஷத்தை சொல்லி ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வந்து நம்மளுடைய அது கடமையாக இருக்கிறது. சுவிசேஷ சொல்லாவிட்டால் அது ஐயோ என்று சொல்லி பவுல் சொல்லுகிறது. நம்ம பார்க்குறப்போ சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களாக இருக்கிறது. சுவிசேஷத்தை சொல்லுவதற்கு போகணும்னா நம்ம எப்படி ஆயத்தமாகி போகணும் என்று சொல்லி மத்தே எடுத்துக்கொள்ளுங்க. அல்லேலூயா. சுவிசேஷம் சொல்லுவதற்கு எப்படி ஆயத்தத்தோடு போக வேண்டும் என்று சொல்லி மத்தேயு 10வது அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். 10:6 எடுத்துக்குங்க. அல்லேலூயா. காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்துக்கு போங்கள். இப்போ காணாமல் போன பாவத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற ஜனங்களை நோக்கி நம்ம என்ன பண்ணணும், சுவிசேஷத்தை சொல்லுவதற்கு போகணும். உலகத்தில் பார்க்கும்போது பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறார்கள். பிசாசு என்ன பண்ணுறான், பாவத்துக்கு அடிமைப்படுத்தி அதில் விடுதலை பெற முடியாமல் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஜனங்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறான். அதனால் அடிமையாக இருக்கிற காணாமல் போன ஆடுகளாகிய பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறவர்களிடத்தில் போய் நாம் சுவிசேஷத்தை அறிவித்து செபித்து அவர்களை விடுதலையாக்கணும். பாவ கட்டுனால பிசாசு கட்டி வைத்திருக்கிற கட்டை நாம் என்ன பண்ணணும், செபித்து விடுதலையாக்கி சபையில் கொண்டு வந்து பரலோகத்தின் பிள்ளைகளாய் அவர்களை மாற்றணும். காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்துக்கு போங்கள். போகையில் பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று பிரசங்கியுங்கள். வியாதி உள்ளவர்களை சொஸ்தமாக்குங்கள். குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள். மரித்தோரை எழுப்புங்கள். பிசாசுகளை துரத்துங்கள். இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். உங்கள் கச்சைகளில் பொன்னையாவது வெள்ளியையாவது செம்பையாவது வழிக்காக பையையாவது 2 அங்கிகளையாவது பாதரட்சைகளையாவது தடியையாவது தேடி வைக்க வேண்டாம். வேலையால் தன் ஆத்துமாவுக்கு பாத்திரவானாய் இருக்கிறான். எந்த பட்டணத்திலாவது கிராமத்திலாவது நீங்கள் பிரவேசிக்கும் போது அதிலே பாத்திரவான் யார் என்று விசாரித்து நீங்கள் புறப்படும் அளவும் அவரிடத்தில் தங்கியிருங்கள். ஒரு வீட்டுக்குள் பிரவேசிக்கும் போது அதை வாழ்த்துங்கள். அந்த வீடு பாத்திரமாக இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவர்கள் மேல் வரக்கடவது. அபாத்திரமாக இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் உங்களுக்கு திரும்பி வர கடவது. எவனாகிலும் உங்களை ஏற்றுக்கொள்ளாமலும் உங்கள் வார்த்தைகளை கேளாமலும் போனால் அந்த வீட்டையாவது பட்டணத்தையாவது விட்டு புறப்படும் போது உங்கள் கால்களில் படிந்த தூசரியை உதறி போடுங்கள். நியாய தீர்ப்பு நாளிலே அந்த பட்டணத்துக்கு நேரிடுவதை பார்க்கிலும் சோதோம் கொமோரா பட்டணத்துக்கு நேரிடுவது லகுவாயிருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆடுகளை ஓநாய்க்குள்ளே அனுப்புகிறேன், இதோ நான் உங்களை அனுப்புகிறேன்.
ஆகையால் சர்பங்களைப் போல வினா உள்ளவர்களும் புறாக்களைப் போல கபடற்றவர்களுமாயிருங்கள். அவர்கள் உங்களை ஒப்புக் கொடுக்கும் போது எப்படி பேசுவோம் என்று, என்னத்தை பேசுவோம் என்று கவலைப்படாதிருங்கள். நீங்கள் பேச வேண்டியது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும். பேசுகிறவர் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறவர். அப்போது நம்ம சுவிசேஷத்தை அறிவிக்கணும்னா நம்ம எப்படி போகணும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது. காணாமல் போன பாவத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற ஜனங்களிடத்தில் போய் சுவிசேஷத்தை சொல்லி ரட்சிப்பின் பாதையில் நம்ம வழி நடத்தணும். போகையில் பரலோகராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று பிரசங்கிங்கள். பரலோகரா மனம் திரும்புங்கள், பரலோகராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று சொல்லி முதலாவது நம்ம பிரசங்கிக்கிறவர்களாக இருக்கணும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய முதல் பிரசங்கமே அதுதான், மனம் திரும்புங்கள், பரலோகராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. எல்லா காரியங்களை விட்டு, ஆண்டவருக்கு பிடிக்காத காரியங்கள், பாவ காரியங்களை விட்டு நம்ம என்ன பண்ணணும், முதலாவது மனம் திரும்பணும். பரலோகராஜ்யம் சமீபமாக இருக்கிறது, ஆண்டவர் வருகை சமீபமாக இருக்கிறது என்று சொல்லி நம்ம என்ன பண்ணணும், சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறவர்களாக இருக்கணும். வியாதி உள்ளவர்களை சொஸ்தமாக்குங்கள். எவ்வளோ ஜனங்கள் வியாதினால் மரணத்தினால் போராடி கொண்டு இருக்கிற ஜனங்கள் எவ்வளோ ஜனங்கள் இருக்கிறார்கள். வியாதி பிரச்சனையினால் எந்த டாக்டராலி சுகமாக்க முடியாமல் கண்ணீரோடு வேதனையோடு உயிருக்காக போராடி கொண்டு இருக்கிற ஜனங்கள், மரணத்துக்காக போராடி கொண்டு ஐசி வார்டில் எப்படியா பலவிதமான வியாதி போராட்டத்தில் கண்ணீரில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற ஜனங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும், சுவிசேஷத்தை சொல்லி வியாதி கிட்டிலிருந்து அவர்களை விடுதலை ஆக்கி இரட்சிப்பின் பாதையில் வழிநடத்தி சபையில் சேர்த்து பரலோகத்தின் பிள்ளைகளாய் நம்ம மாற்றணும். அதுதான் சுவிசேஷமாக இருக்கிறது. அடுத்தது, குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணினார். அதே போல் அதே அதிகாரத்தை நமக்கும் கொடுத்துருக்கிறார். பிள்ளைகளுக்கு நம்ம ஜெபித்தமா குஷ்டரோகம் சுகமாகும். குஷ்டரோகிகளை பார்த்து என்ன பண்ணணுமா, சுவிசேஷத்தை சொல்லி நம்ம சுகமாக்கணும். ஜெபித்து அவர்களுக்கு சுகத்தை கட்டளிடும். மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள் என்று சொல்லி. அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட மரித்து போன லாசருவை கூட என்ன பண்ணார், உயிரோடு கூட எழுப்பினார். அநேக மரித்தவர்களை உயிரோடு கூட எழுப்பினார். குருடருடைய கண்களை திறந்தார், சப்பானிகளை நடக்க வைத்தார், ஊமைகளை பேச வைத்தார், மரித்தவர்களை உயிரோடு கூட எழுப்பி அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்த தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார். அதனால் நம்ம மரித்தவர்களை ஜெபம் பண்ணி என்ன பண்ணணுமோ, உயிரோடு எழுப்பி சபையில் நம்ம சேர்க்கிறவர்களாக இருக்கணும். பாதாள நரகம் போய்கொண்டு இருக்கிற ஜனங்கள் எவ்வளோ ஜனங்கள், அவர்களை என்ன பண்ணணும், மரணத்திலிருந்து இழுத்து விட்டு பலோகத்தின் பிள்ளைகளாக நம்ம மாற்றணும். அப்போ மரித்தோரை எழுப்பணும், பிசாசுகளை துரத்தணும். பிசாசு என்ன பண்ணுறான், அநேக ஜனங்களை கட்டி வைத்திருக்கிறான். பாவத்தினால் சாபத்தினால் மரணத்தினால் என்ன பண்ணி வச்சிருக்கிறான் பிசாசு. கொஞ்ச நாட்கள் தான் இருக்குதுன்னு சொல்லி என்ன பண்ணுறான், ஜனங்களை பாவத்துக்கு அடிமைப்படுத்தி கட்டி வைத்திருக்கிறான். உடைய கட்டுகளை எல்லாம் அவிழ்த்து நம்ம என்ன பண்ணணும், ரட்சிப்பின் சுவிசேஷத்தை அவர்களுக்கு அறிவிக்கணும். பிசாசுகளை துரத்துங்கள் என்று சொல்லி வேதத்தில் நம்ம பார்க்குறோம். அப்போ பிசாசு பிடித்தவர்களை நம்ம விடுதலையாக்கணும். பிசாசு பிடித்தவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி அவர்களை என்ன பண்ணணும், விடுதலை ஆக்கி ரட்சிப்பின் பாதையில் நம்ம வழி நடத்தணும். அடுத்தது, இலவசமாய் நம்ம பெற்றிருக்கிற இலவசமாய் கொடுக்கணும். நம்ம போகும்போது பொன்னையாவது வெள்ளியையாவது செம்பையாவது ரெண்டு அங்கிகளையாவது நம்ம எடுத்து போகக்கூடாது. பாரதட்சைகளையோ தடியையோ என்ன பண்ணக்கூடாது, தேடி வைக்கக்கூடாது. வேலையால் தன் ஆகாரத்துக்கு பாத்திரவானாய் இருக்கிறான். அப்போது ஆண்டவர் எல்லாவற்றையும் சந்திப்பார் என்று சொல்லி ரெண்டு அங்கிகளையோ பாதரட்சைகளையோ இல்லை பணத்தையோ பொருளையோ நம்ம சுவிசேஷம் சொல்லும்போது எடுத்து கொண்டு போகக்கூடாது. ஏன்னா அந்த இடத்துல ஆண்டவர் தேவைகளை சந்திப்பார். கர்த்தரை நம்பி நம்ம என்ன பண்ணணும், சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு நம்ம போகணும். அடுத்து, எந்த பட்டணத்திலாவது நம்ம பிரவேசிக்கும் போது அந்த பட்டணத்தில் நம்ம தங்கியிருக்கணும். ஒரு வீட்டுக்குள்ளே பிரவேசிக்கும் போது அதை வீட்டை நம்ம என்ன பண்ணணும், வாழ்த்துதல் சொல்லணும். நம்ம சுவிசேஷம் சொல்ல போகும்போது ஒரு பட்டணத்தை என்ன பண்ணணும், ஆண்டவருக்குள்ளே ஜெபித்துட்டு ஒரு பட்டணத்தை நம்ம என்ன பண்ணணும், ஆயத்தப்படுத்தணும். பட்டணத்தில் ஆயத்தப்படுத்திட்டு ஒரு வீட்டை என்ன பண்ணணும், ஜெபித்து தெரிந்து கொள்ளணும். முதலாவது ஒரு கிராமத்துக்கோ பட்டணத்துக்கோ போய் ஒரு வீட்டை தேர்ந்தெடுத்து நம்ம என்ன பண்ணணும், அந்த வீட்டில் தங்கி இருக்கணும். அந்த இடத்துல சுவிசேஷம் சொல்லி அந்த இடத்துல தங்கி இருந்து அடுத்த நாள் என்ன பண்ணணும், நம்ம பிரயாணப்பட்டு வரணும்.
ஒரு வீட்டுக்குள்ளே பிரவேசிக்கும் போது அந்த வீட்டுக்கு நம்ம சமாதானம் என்று சொல்லியும் சொல்லணும். சமாதானமாக இருந்தால் நாம் கூறின சமாதானம் அந்த இடத்துல கடந்து போகும். அபாத்திரமாக இருந்தால் நம்ம கூறின சமாதானம் நம்மிடத்தில் திரும்பி வரும். அப்போ ஒரு பட்டணத்தை தெரிந்து கொண்டு நம்ம என்ன பண்ணணுமா, ஒரு வீட்டை தெரிந்து கொண்டு ஜெபித்து ஒரு வீட்டை தெரிந்து கொண்டு அந்த வீட்டுக்குள்ளே நுழையும் போது இந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாகட்டும் என்று நம்ம சொல்லணும். நம்ம கூறின சமாதானம் அந்த வீட்டில் இருக்கிறவர்களுக்கு தகுதியாக இருந்தால் நம்மளை கூறின சமாதானம் அந்த வீட்டுக்குள்ளே போகும். அபாத்திரமாக இருந்தால் நம்ம கூறின சமாதானம் நமக்கு திரும்பி வந்துடும். அல்லேலூயா. அப்போ ஒரு பட்டணத்தை ஒரு வீட்டை நம்ம என்ன பண்ணணும், ஆயத்தமாக்கி அந்த இடத்துல சுவிசேஷத்தை சொல்லணும். அவர்கள் மூலம் அந்த கிராமம் பட்டணத்தில் இருக்கிறவர்கள் ரட்சிப்புக்குள்ளே வருவார்கள். அப்போது யார் நம்ம ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்களோ நம்ம என்ன பண்ணணுமா, புறப்படும் போது நம்முடைய கால்களில் இருக்கிற தூசியை உதறி போடும். அந்த தூசி என்ன பண்ணுமா, கடைசி நாட்களில் நியாயத்தீர்ப்பு கொடுக்கும். அப்போ ஆடுகளை ஓநாய்க்குள்ளே அனுப்புகிறது போல உங்களை அனுப்புகிறேன். சர்ப்பங்களைப் போல நம்ம வினா உள்ளவர்களாக இருக்கணும். புறாக்களைப் போல கபடற்றவர்களாக இருக்கணும். மனுஷரை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். அந்த இடத்துல சுவிசேஷத்தை சொல்லும்போது என்ன பேசுவேன்னு சொல்லி நம்ம கவலைப்படக்கூடாது. எப்படி பேசுவேன்னு சொல்லி நம்ம கவலைப்படக்கூடாது. பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறார். நம்ம பேச வேண்டிய காரியத்தை கர்த்தர் அந்த இடத்துல என்ன பண்ணுவார், நம்மளுக்கு கொடுப்பார். அதனால் சுவிசேஷத்தை சொல்லும்போது எப்படி பேசணும்னு சொல்லி நம்ம கவலைப்படக்கூடாது. கர்த்தர் பேசுவார். பேசுகிறது நாம் அல்ல, பிதாவின் ஆவியானவர் நம்மிடத்திலிருந்து அவர் பேசுகிற தேவனாக இருக்கிறார். அதனால் நம்ம என்ன பண்ணணும், ஜெபித்து அந்த இடத்துல சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களாக இருக்கணும். அப்போ ஒரு குடும்பத்தில் நம்ம சுவிசேஷத்தை சொன்னோமா, உடனே என்னாகும், அந்த பட்டண கிராமம் முழுவதுமாய் ரட்சிப்புக்குள்ளே வரணும். இப்படித்தான் என்ன பண்ணணும், சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களாக இருக்கணும். ஓ, இப்போ 7 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஒரு ஆத்துமா மறித்து போகுது. அதோடய ரத்தப்பலி ஆண்டவர் நம்ம கையில் கேட்குவார். நான் வாழ்கிற பட்டணம் கிராமம் தேசத்தில் ரட்சிக்கப்படாத மறிச்சாக்க அந்த ரத்தப்பலியை கணக்கு நம்ம கேட்குவார். அதனால் சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களாக இருக்கணும்னு சொல்லி கர்த்தர் பிரியப்படுகிற தேவனாக இருக்கிறார். அடுத்தது, சுவிசேஷத்தை 2 பகுதிகளாக பிரிக்கலாம். விடுதலையின் சுவிசேஷம், 2வது மகிமையின் சுவிசேஷம். விடுதலையின் சுவிசேஷம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பாவ சாபத்திலிருந்து ஆண்டவர் விடுதலை கொடுக்கிறார். அல்லேலூயா. பாவ சாபத்திலிருந்து, நோயிலிருந்து விடுதலை கொடுக்கிறார். நம்ம அதிலிருந்து விடுதலை அடைகிறோம். அதுதான் விடுதலையின் சுவிசேஷம் என்று சொல்லி சொல்லப்படுகிறதா இருக்கு. விடுதலையின் சுவிசேஷத்தை நம்ம சொல்லுகிறவர்களாக இருக்கணும். ஏசப்பா நேசிக்கிறார், ரட்சிக்கிறார், குணமாக்குகிறார், சமாதானம் தருகிறார், மெய்யான சந்தோஷத்தை தருகிறார் என்று சொல்லி நம்ம சுவிசேஷத்தை அறிவிக்கணும். அது தான் விடுதலையின் சுவிசேஷமாக இருக்கிறது. அப்போ குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். குமாரன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தெரிந்து கொள்ளும் போது நம்மளுக்கு விடுதலை உண்டாகும். அடுத்தது, சத்தியம் ஆண்டவருடைய வசனத்தை கீழ்ப்படியும் போது நம்மளுக்கு விடுதலை உண்டாகும். அதுதான் விடுதலையின் சுவிசேஷமாக இருக்கிறது. விடுதலையின் சுவிசேஷத்தை என்ன பண்ணணும், நம்ம எல்லாருக்கும் அறிவிக்கிறவர்களாக இருக்கணும். அடுத்தது, சுவிசேஷத்தை அறிவிக்கணும்னா எப்படி நம்ம அறிவிக்கணும்னா, எபேசியர் 6:15-16 சொல்லப்பட்டு இருக்கிறது, சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களை தொடுத்தவர்களாய் பொல்லாங்க நெய்யும் அக்னி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாக எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடயத்தை பிடித்து கொண்டவர்களாய் நில்லுங்கள். அப்போது நம்ம என்ன பண்ணணுமா, மகிமை விடுதலையின் சுவிசேஷத்தை நம்ம சொல்லணுமா, என்ன பண்ணணுமா, நம்ம ஆயத்தமாக இருக்கணும். ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களில் தொடுத்துக்கணும். விசுவாசம் என்னும் கேடகத்தை நம்ம பிடித்து கொண்டு ஆயத்தமாகி நம்ம என்ன பண்ணணும், ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொண்டு நம்ம என்ன பண்ணணும், சாத்தானோடு போராடி ஜெயிக்கணும். அப்போது விடுதலையின் சுவிசேஷத்தை சொல்லுவதற்கு நம்ம ஆயத்தமாகணும். அடுத்தது, விடுதலையின் சுவிசேஷம் நம்ம என்ன பண்ணுதான், உள்ளான மனுஷனை பாவ சேற்றிலிருந்து வெளியே வர செய்கிறது. அவன் பாதாள வல்லமையிலிருந்து விடுதலை பெறுகிறான், அக்கினி கடலிலிருந்து விடுதலை பெறுகிறான். அதுதான் விடுதலையின் சுவிசேஷம். மகிமையின் சுவிசேஷம்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதுனால விடுதலையாகி வல்லமையின் மேல் வல்லமை பெற்று நம்ம அப்பூரணராய் விளங்குவது தான்
இந்த மகிமையின் சுவிசேஷம் என்று சொல்லி நம்ம சொல்லப்பட்டு இருக்கிறது. பாவ சாபத்திலிருந்து நோயிலிருந்து விடுதலை ஆகி பரிசுத்த ஆவியினான் வல்லமையை பெற்றுக்கொண்டு ஆண்டவரை போல மாற்றப்பட்டு அவருடைய குணாதிசயங்களையும் அவருடைய வல்லமையும் சுதந்தரித்து கொண்டு பூரணமாய் மகிமையின் மேல் மகிமை அடைவது தான் மகிமையின் சுவிசேஷம் என்று சொல்லி சொல்லப்பட்டு இருக்கிறதா இருக்கிறது. அப்போது விடுதலையின் சுவிசேஷத்தை விட அதோடு நாம் நின்று விடக்கூடாது. மகிமையின் மகிமேல் மகிமை அடைந்து அவருடைய சாயலாய் மாறி மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாக வேண்டும். 1 பேதுரு 4:17 பார்க்கிறோம், நியாயத்தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவக்கும் காலமாக இருக்கிறது, முந்தி நம்மிடத்தில் துவக்கினால் சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாதவர்கள் முடிவு என்னமாக இருக்கும். அப்போது நியாயத்தீர்ப்பு தேவனுடைய வீட்டில் சபையில் துவக்குகிறதா இருக்கிறது. அதனால் நம்ம விடுதலையின் சுவிசேஷத்தோடு நான் நின்று விடக்கூடாது. மகிமையின் மேல் மகிமை அடைந்து அவருடைய சாயலை பெற்றுக்கொண்டு அவருடைய குணாதிசயங்களை பெற்றுக்கொண்டு மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுரூபமாகணும். அதுதான் மகிமையின் சுவிசேஷம். அப்போ விடுதலையின் சுவிசேஷம் என்றால் என்ன, மகிமையின் சுவிசேஷம் என்றால் என்ன சொல்லி நம்ம இந்த நாளில் நம்ம கற்றுக்கொண்டோம். சுவிசேஷம் என்றால் என்ன, சுவிசேஷத்தை எப்படியெல்லாம் அறிவிக்க வேண்டும், மகிமையின் சுவிசேஷம், விடுதலையின் சுவிசேஷம் என்னால் என்ன என்று சொல்லி இந்த நாளை நம்ம கற்றுக்கொண்டோம். அதனால் இதை பார்த்து கொண்டு இருக்கிற சகோதர சகோதரிகள் எல்லாரும் கண்களை மூடி ஒரு நிமிடம் நாம் செபிக்கலாம். தகப்பனே, அப்பா, இதை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் கத்த தொடுவீராக ராஜாவே. சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி அப்பா நீர் சொல்லியிருக்கிறீர். சுவிசேஷத்தை சொல்லவில்லை என்று சொன்னால் ஐயோ என்று நாங்கள் பார்க்கிறோம். பவுல் எப்படியெல்லாம் சுவிசேஷத்தை சொன்னார் என்று சொல்லி நாம் இந்த நாளில் நாங்கள் கற்றுக்கொண்டோம். விடுதலையின் சுவிசேஷம், மகிமையின் சுவிசேஷம் என்ன என்று சொல்லி கற்றுக்கொண்டோம். சுவிசேஷம் என்றால் அது நல்ல செய்தி என்று சொல்லி அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. சுவிசேஷத்தை சொல்லுகிறவர்களாய் நாங்கள் இருக்கணும்னு சொல்லி கர்த்தர் பிரியப்படுகிற தேவனாக இருக்கிறீர்கள். தேசத்தினுடைய பட்டத்தினுடைய இரத்த வழி எங்கள் கையில் கேட்கிறீரான்னு. அதனால் நாங்கள் என்ன பண்ணணும், இந்த நல்ல செய்தியை எல்லாருக்கும் நாங்கள் அறிவிக்கணும். ஆண்டவர் மனுக்குலத்துக்கு செய்த தியாகம், உயிரை கொடுத்த தியாகம், அவருடைய இரத்தத்தினால பாவ மன்னிப்பு, அவரை ஏற்றுக்கொள்வதனால ரட்சிப்பின் சந்தோஷம், இதையெல்லாம் என்ன பண்ணணும், நாங்கள் பாதாள நரகம் போய்கொண்டு இருக்கிற ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களாக இருக்கணும். சுவாமி, எந்த குடும்பத்தில் இந்த வீடியோவை எந்த குடும்பத்தில் கண்ணீரோடு வேதனையோடு பார்த்து கொண்டு இருக்கிறார்களோ கத்த தொடுவீராக, ரட்சிப்பு உண்டாகட்டும், கத்தாவே விடுதலை உண்டாகட்டும், பாவ சாப வியாதியிலிருந்து ஒவ்வொரு ஜனங்களும் ஆக்கப்படுவார்களாக, ரட்சிப்பு உண்டாகட்டும், ஒவ்வொரு குடும்பங்களிலும் சமாதானம் உண்டாகட்டும், ஒவ்வொரு குடும்பங்களிலும் விடுதலை உண்டாகட்டும், ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஆசீர்வாதம் உண்டாகட்டும். கட்டப்பட்ட ஜனங்கள் பாவக்கட்டு, மரணக்கட்டு, சாபக்கட்டு, பிசாசு கட்டு, பெல்லி சூனிய மதர தந்தில் கட்டப்பட்ட ஜனங்கள் ஏசப்பரமத்தில் கட்டவிழ்க்கப்படுவார்களாக. இந்த ஜெபத்துக்கு பதில் கொடுங்க ராஜாவே, நீர் கொடுப்பீர் என்று சொல்லி விசுவாசிக்கிறோம். ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் செபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளு நல்ல பிதாவே. ஆமீன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.